ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்தின் எட்டாவது அதிசயம் சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ரக்டர், ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பண்ணுற எல்லாரும் ரொம்ப முக்கியமாக இந்த ரூல் ரொம்ப முக்கியம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அது ரொம்ப முக்கியம், அது என்ன, அதை பற்றி நாம இந்த வீடியோவில் பேசப்போகிறோம். வெல்கம் டு யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆர்வகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர். அவர் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்றத வந்து உலகத்தின் எட்டாவது அதிசயம் சொல்கிறாங்க. காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன, அது ஏன் எட்டாவது அதிசயம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, தமிழில் வந்து கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. கூட்டு வட்டின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தட்ட பணம் வாங்கியிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வட்டி போடுவாங்களே, வட்டிக்கு வட்டி போடுவாங்களே, அதோட பேர் வந்து கூட்டு வட்டின்னு சொல்கிறாங்க அடிப்படையாக. ஸோ இதை வந்து ஃபினான்ஷியலாக பாசிட்டிவ் நோட்டாக எடுக்கணும் அப்படின்னு எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சரிங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவோமே, இப்போ வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதம் 1000 ரூபாய் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 12 மாதம் முடியும்போது 12000 ரூபாய் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ 12000க்கு 10% வட்டி தராங்க அப்படின்னா 1200 ரூபா வந்து அடிஷ்னலாக சேரும் இல்லையா, 1200 ரூபா வந்து சேருது. அப்போது 13200 ரூபா வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ 13200 ரூபா வந்து இப்போ 2022 இருக்குது. அதேமாதிரி 2023 மறுபடியும் நான் பணம் போடுவோம் இல்லையா, மறுபடியும் அதேமாதிரி 1000 ரூபா போடும்போது 12000 ரூபா மொத்தம் வந்து, முன்னாடி இருந்த ஒரு 13200 ரூபா இப்போ இருக்க ஒரு 12000 ரூபா மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா 25200 ரூபா இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வட்டி போடும்போது இந்த 25200 ரூபாய்க்கு இந்த வட்டி போடுவாங்க. இது என்ன ஆகும்னா, ஒரு 10 வருஷம் போடும்போது மல்டிபிள் ஆகிட்டு நம்ம போடுற பிரின்சிபல் அமௌண்ட்டோட டபுள் த மடங்கு, ட்ரிபிள் த மடங்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதில் இருக்குன்னா கூட்டு வட்டியில் மட்டும்தான் இருக்கும். அதோட வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிபிஎஃப் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, செல்வமகள் திட்டம் சொல்லியிருக்கு. பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 14 வயசுக்கு முன்னாடி இருக்க பெண் குழந்தைகளுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இது எல்லாமே இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கூட்டு வட்டியோட ஸ்பெஷாலிட்டி, காம்பவுண்ட் எஃபெக்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதன் மூலமாக நம்ம போடுற படம் காலப்போக்கில், சரிங்களா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப பெரிய க்ரோத் கொடுக்குறதுக்குன்னு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுன்னா இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலமாக தான். ஸோ நம்ம வந்து பேங்க்கில் சேஃப்டி இருக்கும், நமக்கான வட்டி வந்து 7% வரை கொடுக்க செய்வாங்க. இப்போ வந்து வீட்டில் நம்ம உண்டியல் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் கூட நல்லதான், ஏன்னா தேவைப்படும் போது உடனே எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து லாங் டைமாக வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா அதன் மூலமாக நோ யூஸ் ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ, இல்லை வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா செல்வமகள் திட்டம் அப்படின்ற ஸ்கீம்லேயோ, இல்லை வந்து ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் மூலமாக வந்து பிபிஎஃப் சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லிட்டு, அதன் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, ஒரு 3 வயசு இல்லை 5 வயசு இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஒரு 15 வயசு குழந்தைங்க வரும்போது அட்லீஸ்ட் அவங்க காலேஜ் போகிறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலுமே ஒரு 15-20 வயசு வரும்போது சாலிடாக 20-25 லட்சம் வரை சேர்க்குற அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க செய்யும். ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன அமௌண்ட் ரொம்ப பெரிய க்ரோத் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுக்குற ஒரே ஆப்ஷன் எதுன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் காம்பவுண்ட் எஃபெக்ட் என்ன வரப்போகுது அப்படின்றது, அது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு, சரிங்களா, அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, வட்டி விகிதம் எவ்வளோ, அது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது என்னவா க்ரோத் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண செய்யுங்க. ஏன்னா பணம் வந்து நம்ம வந்து தேக்கி வைக்கிற ஒரு இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா அதோட க்ரோத் எப்படி இருக்குது, ஆனால் எந்த இடத்துல காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து நமக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். நாம் வந்து வேலை செய்கிறத தாண்டி நம்ம பணம் நமக்காக வேலை செய்யும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது, காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ இதன் மூலமாக தான் நிறைய பாண்ட் ப்ரோக்கர்ஸாக இருக்கட்டும், வட்டி கட்டு நடத்துகிறவங்களா இருக்கட்டும், ஜுவல்லரி நடத்துகிறவங்க ரொம்ப பெருசாக வளர்றதுக்கு அடிப்படை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் தான், காம்பவுண்டிங் எஃபெக்ட். எப்போது நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நகை கடை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து வட்டி கடையில் வந்து வச்சு எடுக்கிறதா இருக்கட்டும், இதன் மூலம் என்னென்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுதான் க்ரோத்துக்கான அடிப்படையாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காகவும் இருக்க செய்யலாம், பணத்தை பெருக்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட் எந்த இடத்துல உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண செய்யுங்க. இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு வைடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதன் மூலமாக நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வர செய்யும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.